வணக்கம். ஐசிஏஆரில் மூணு ரவுண்டு கவுன்சிலிங்கும் தேர்ட் கவுன்சிலிங் வரையும் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஃபைனல் ரவுண்டு கவுன்சிலிங் ஆர் மாப்அப் ரவுண்டு கவுன்சிலிங் வந்து அதுக்கான டேட்ஸ் எல்லாமே டேபிள் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மாப்அப் ரவுண்டு எதுக்காக முக்கியமாக நடத்துகிறாங்க அப்படின்னா, இந்த மூணு கவுன்சிலிங்லேயும் வந்து அப்கிரேட் ஆகி போனவங்க விட்ட சீட்டு, அதுவும் இல்லாமல் சில பேர் வந்து சீட் கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சீட்டெல்லாம் வேக்கண்ட்டாக இருக்கும். அந்த வேக்கண்ட் எல்லாத்தையுமே வந்து ஃபில்அப் பண்ணுறதுக்காக வைக்கிற கவுன்சிலிங் தான் வந்து ஃபைனல் ரவுண்ட், இல்லைனா மாப்அப் கவுன்சிலிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான டேட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 22ஆம் தேதியிலேருந்து வந்து சீட் மேட்ரிக்ஸ் விட்டுருவாங்க. எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட் வேக்கண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கிட்டு வந்து நம்ம 25 வரையுமே வந்து சீட்டு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நம்ம எப்பவும் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு ரவுண்டில் நம்ம என்ன பண்ணோமோ அதே தான். எல்லாமே மற்ற எல்லா ப்ரொசீஜரும் வந்து முன்னாடி என்னென்ன ரவுண்ட்ஸில் வந்து என்னென்ன பண்ணோமோ அதே ப்ரொசீஜர் தான் இதில் இருக்கும். ஸோ அதே மாதிரி சீட் அலாட்மெண்ட் வந்து 28லேருந்து ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸு அப்லோடு, அப்புறம் ஃபீஸு, டெபாசிஷன் எல்லாமே வந்து எப்போ முடியுது அப்படின்னா 5ஆம் தேதி வந்து மொத்தமாக முடியுது. ஸோ இதுதான் வந்து இவங்க கொடுத்துருக்க டேட்டு. அது மாதிரி இதில் வந்து முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து அப்கிரேடேஷன் கொடுத்துருப்போம். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் கிடச்சவங்க வந்து அப்கிரேடேஷன் கொடுத்துருப்போம். தேர்ட் ரவுண்டில் வந்து அப்கிரேடேஷன் கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ அதே மாதிரி இந்த ரவுண்ட்லேயுமே வந்து அப்கிரேடேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா, மற்ற ரவுண்ட் கவுன்சிலிங்கில் வந்து சீட்டு வாங்கினவங்க வந்து சீட்டை கேன்சல் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு பட்டன் இருந்துச்சு, கேன்சல் ஆர் வித்ராவல்னு கொடுத்துருந்தாங்க. பட் வந்து இந்த இதில் வந்து நமக்கு வந்து அது மாதிரி எதுவும் இல்லை. ஸோ சீட்டு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் அதை விடணும்னா நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போனால் மட்டும்தான் ஒழியே, இல்லை அதை தவிர வந்து நீங்கள் வந்து கேன்சல் பண்ண முடியாது. அமௌண்ட்டும் உங்களுக்கு ரீஃபண்ட் வராது அப்படிங்கிறத முக்கியமாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சேம் நெகட்டிவ் ஆர் ஜீரோ மார்க் எடுத்துருக்கவங்க வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, அவங்க எலிஜிபிள் இல்லை. அதே மாதிரி ஆல்ரெடி வந்து அட்மிஷன் அட்மிட் பண்ணியிருக்காங்களா ஐசிஆர் எக்ஸாமில் வந்து ஃபஸ்ட்டு தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வந்து சீட்டு வாங்கியிருக்கவங்க வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதே மாதிரி சில டாக்குமெண்ட் வெரிஃபைட் பண்ணியிருப்பாங்க, வெரிஃபை பண்ணி எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கேண்டிடேட்ஸும் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. சேம் டைம் ப்ரைவேட் அக்ரிகல்ச்சரல் காலேஜிலேருந்து வெளியில் வந்தவங்களும் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுக்கு சீட் கிடைச்சாலுமே அவங்க அட்மிஷன் போடும்போது தர முடியாதுன்னு சொன்னால் அவங்க வந்து ஐகார் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து ஐகாரில் வந்து கவுன்சிலிங்க்கு ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணியிருக்க மாட்டீங்க, பட் கொஞ்சம் நல்ல ரேங்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். புதுசாக கவுன்சிலிங் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி இப்போ மாப்அப் ரவுண்டுக்கு வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 500 கட்டணும். ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கவுன்சிலிங்க்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணி மூணு கவுன்சிலிங்லேயுமே வந்து சீட்டு கிடைக்கல அப்படிங்கிறவங்க வந்து இதில் வந்து எகெயின் வந்து கவுன்சிலிங் ஃபீஸ் கட்ட தேவையில்லை. அவங்க வந்து டைரெக்டாக வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு சில பேர் வந்து ஃபஸ்ட் சீட்டு அலாட் ஆகி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண முடியாமல் போயிருந்தவங்க, ஏதோ ஒரு ரீசனால் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணல, இல்லை லேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து எகெயின் மாப்அப் ரவுண்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி அதை கன்சர்ன் யூனிவர்சிட்டி வந்து ரிஜெக்ட் பண்ணி நீங்கள் வந்து எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண எலிஜிபிள் இல்லை. அதே மாதிரி நீங்கள் டாக்குமெண்ட்டே அப்லோட் பண்ணலை, ஏதோ ஒரு ரீசனால் டாக்குமெண்ட்டே அப்லோட் பண்ணலை அப்படிங்கிறவங்க வந்து இந்த மூணு ரவுண்ட்லேயும் டாக்குமெண்ட்டே அப்லோட் பண்ணலை அப்படிங்கிறவங்க வந்து எகெயின் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம், அதுக்கான ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அட் தி சேம் டைம் மூணு கவுன்சிலிங், அதாவது ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி ஃபஸ்ட் ரவுண்ட்லேயும் சீட்டு கிடைக்கல, செகண்ட் ரவுண்ட்லேயும் சீட் கிடைக்கல, தேர்ட் ரவுண்ட்லேயும் சீட் கிடைக்கல அப்படிங்கிறவங்க வந்து எகெயின் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி மாப்அப் ரவுண்டுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அதுக்கு எலிஜிபிள் உண்டு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பர்டிகுலர்ஸ். அதே மாதிரி இந்த மாப்அப் ரவுண்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இதில் சீட் கிடைச்சவங்களுக்கும் வந்து என்டிஏ ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், அதாவது நேஷ்னல் டேலண்ட் ஸ்காலர்ஷிப்னு சொல்லுவாங்க, அது கிடைக்கும். 5000 per month அது கிடைக்கும். ஸோ அது எந்த ஒரு டவுட்டும் இல்லை. மாப்அப் ரவுண்டை வந்து நீங்கள் முடிஞ்ச வரையும் யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்து மூணு கவுன்சிலிங்லேயே நமக்கு வந்து சீட்டு கிடைக்கலையேன்ட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். சப்போஸ் சீட் கிடைச்சி நம்மளால் சில பேருக்கு வந்து பெண்டிங் ரிசல்ட் அது மாதிரி எக்கச்சக்கமாக இந்த வருஷம் வந்து நிறையா
ப்ராப்ளம் ஆனிச்சு. அதனால வந்து சில பேர் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணாமல் இருப்பீங்க, அவங்களும் வந்து இதில் வந்து தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் லீவ் பண்ணுங்கள், நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.